இந்த வந்து நம்ம ஸ்ரீதா மாயாப்பூர் காட்டில் இருக்கோம். ஜாய் ஸ்ரீமதிதாம் கி ஸ்ரீதா மாயாப்பூர் கி கௌரண மகாபுரு கி ஸ்ரீல பிரபாத் கி. ஸோ தீர்த்தங்களே மிக மிக உன்னதமானது ஸ்ரீதா மாயாப்பூர் சொல்லிட்டு நம்ம காலையில் நேரத்துக்கு முன்னாடி உபன்யாசத்தில் வந்து மாயாப்பூருடைய மகாத்மியம், மாயாப்பூர் எவ்வளோ முக்கியமான ஸ்தலம், அங்கே ஸ்ரீ சைத்தன்மாபுரம் தோன்றினால கௌடி வைஷ்ணவர்களுக்கு கௌடி வைஷ்ணவாக நமக்கு வந்து மாயாப்பூர் மிக மிக முக்கியமான ஸ்தலம். நமக்கு வந்து பகவான்கள் தூய்மையான அன்பு கொடுக்கக்கூடியது. சில பொறுப்பாளர் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ரீதா மாயாப்பூர் வந்து பிரம்மாண்டமான கோயில் அமைத்து பக்தர்கள்லாம் வட வட இங்கே வந்துட்டு பக்தருடைய சங்கத்தை எடுத்துகிட்டு நல்ல பக்தி பெற்று திரும்பி போய் அவங்களோட ஊரில் பிரச்சாரம் பண்ணணும். பக்தர்கள்லாம் இங்கே யாத்திரை வரணும், வைஷ்ணவர்கள்லாம் இங்கே யாத்திரை வந்துட்டு இங்கே இருக்கிற வைஷ்ணவருடைய சங்கெல்லாம் எடுத்துகிட்டு சைத்தன்மாவுடைய கருணையை வாங்கிட்டு திரும்பி அவங்க இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு இந்த மாயாப்பூர் தாத்தா ரொம்ப முக்கியமான கவனம் செலுத்தி இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைவதற்காக பொறுப்பாளர்கள் ரொம்ப பிரியப்படுறாங்க. சில பொறுப்பாளை விருப்பப்படி ஒரு சீடர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பிரச்சாரம் பண்ணி மிக அற்புதமான ஒரு மந்திரம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சில பொறுப்பாளருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் ரொம்ப கலந்து ஜெய சில பொறுப்பாளருக்கு. ஸோ காலையில் வந்து நம்ம அந்த தீபம் அதாவது இந்த லோட்டஸ் தாமரை போன்ற இந்த நவதீபத்தில் மத்தியில் உள்ள அந்த தீபம் வந்து மிக மிக முக்கியமான ஸ்தலம். அங்கே தான் ஸ்ரீராம் மாயாப்பூரில் பஞ்சதத்துவங்கள் ராதா மாதவ இருக்காங்க. காலையில் தரிசனம் பண்ணோம், ராதா மாதவ சேவை ராதா மாதவ சேவித்தோம், பஞ்சதத்துவாவை தரிசனம் கிடைச்சது. ஸோ இப்போ வந்து நம்ம சிவந்த தீபம் இருக்கு, சிவந்த தீப் சிவந்த தீப்ங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஸ்தலம். அடுத்து அந்த தீப் பக்கத்திலே இருக்கு. ஸோ இங்கே வந்து ஜெகநாத ஆலயம் இருக்கு, நம்ம ஜெகநாத் கோயில் இருக்கு. ஜெய ஜெகநாத சுவாமிக்கு. இந்த ஜெகநாதர் கோயில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூரி ஜெகநாதருடைய ரதயாத்திரை வந்தது. அப்போ நம்ம ஜெகநாத் எப்படி இந்த பூலோகத்தில் தோன்றினார் கதையை படித்தோம், நல்லா பக்தர்களாக சேர்ந்து எப்படி பூமியில் வந்து ஜெகநாத் தோன்றினார், பூரியில் எப்படி பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க, எப்படி அற்புதமான கோயில் வந்தது, தேர்த்திருவிழா எப்படி நடந்தது, சைத்தன்மாவுக்கு எந்தளவுக்கு ஜெகநாதர் அன்பு செய்தார், அந்த கதைகள்லாம் வந்து நம்ம பூரி ரதயாத்திரை டைமில் நம்ம எல்லாருக்கும் வந்து பேசிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இங்கே மாயாப்பூரில் எப்படி ஜெகநாதர் தோன்றினார், ஜெகநாதனுடைய விக்கிரம் எப்படி வந்து தரிசனம் கொடுத்தாங்க, எப்படி பவானிங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்தது, அதை பற்றி இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து புத்தகங்களில் வந்து யாத்திரை மேற்கொள்ளும் போது யாத்திரையில் சில அசௌகரியங்கள் ஏற்படும். சிலப்போ நமக்கு வந்து உணவு சரியாக கிடைக்காது, சிலப்போ நமக்கு வந்து தூக்கம் சரியாக நேரம் சரியாக அமையாது, போக்குவரத்தில் நிறைய கடைஞ்சல்கள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தவங்கள். ஸோ யாத்திரைனாலும் தவம் தவம் தான், தவ வாழ்க்கை தான். வெளியில் டூர் போகிறதுனால யாத்திரை பண்ணுறது வேறு, வெளியில் டூர் போகிறச்ச வந்து பிக்னிக் போகிற மாதிரி போவாங்க. யாத்திரை வந்து இது ஆன்மீகமாக இருக்கிறதுனால இதில் சின்ன சின்ன தவங்கள் இருக்கதான் செய்யும். அந்த யாத்திரை ஏற்படுத்தக்கூடிய பக்தர்கள் வந்து வைஷ்ணவர்கள், வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணுங்கிறதுக்காக நிறைய முன்னேற்பாடுகளை செய்வாங்க. அதையும் மீறி பகவானே ஏற்பாடுதல்ல சில அசௌகரியங்கள்லாம் ஏற்படும். சில பாருங்க மழை பெய்யும் இல்லையா, மழை நல்ல சிறப்பு நினைஞ்சிடறோம். சின்ன சின்ன தமிழில் ஏற்றுக்கிறது தான் அது வந்து நம்மளை தூய்மைப்படுத்திக்காரு, நம்முடைய நம்ம தூய்மை பண்ணுறதுக்காரு. ஓகே. ஸோ யாத்திரையில் வரும்போது சின்ன சின்ன அசௌகரியங்கள் வருது, சில பிரசாதம் சரியாக டைம் கிடைக்காமல் போயிடும், இல்லைனா சரியாக நேரத்துக்கு பிரசாதம் சாப்பிட முடியாமல் போயிடும், சில நேரத்தில் பிரசாதம் நம்ம ஒத்துக்காமல் போயிடும், சில நேரத்தில் ரூம் சரியில்லாத சரியில்லாமல் போயிடும், சில நேரம் ஹாட் வாட்டர் கிடைக்காமல் போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன அசௌகரியங்களை வந்து பொறுத்துட்டு இந்த யாத்திரை ஒரு தகமாக மேற்கொண்டு செய்யணும்னா மாறி வாழ்க்கை. வைஷ்ணவர் என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் வந்து கூடுமான அளவுக்கு நமக்கு எல்லா ஏற்பாடும் வசதி பண்ணி தர முயற்சி பண்ணுவாங்க. அதையும் மீறி பகவானுடைய ஏற்பாட்டில் சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்படுதுன்னா அது நம்ம பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். கிருஷ்ணா வந்து நமக்கு இந்த தவம் பாக்கியம் பண்ணி இந்த யாத்திரையை வந்து நம்ம தவம் செய்யணும் கொடுக்குறாரு. அதனால் கூடுமான அளவுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கணும், யாத்திரையை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இந்த ஆர்மியை முன்னேற்றிருக்காரு, நல்லா பகவான் பற்றி கேட்கணும், கதைகள் கேட்கணும், நிறைய ஜபம் பண்ணணும், பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கணும், ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம், பகவானுடைய நிலையை கேட்கறது, பகவானுடைய நாமங்களை பாடுறது, ஜபம் செய்யறது, பகவான் நினைக்கிறது பிரசாசம். ஸோ இப்படி வந்து யாத்திரையை வந்து நம்ம நல்லபடியாக நடத்தி முடிக்கணும்னு பகவான். ஜெய ஜெகநாத சுவாமிக்கு ஜெய. இப்போ பூரியில் வந்து வருட வருடம் ஜெகநாத் ரதயாத்திரை ரொம்ப கிராண்டாக நடக்கும், லட்சக்கணக்கான பக்தர்கள் போய் காட்டுப்பாங்க பல பல பகுதிகளில் இருந்து. இப்போ பெங்காலிருந்து நிறைய வைஷ்ணவருக்கு பூரி ரதயாத்திரை போவாங்க, ஏன்னா பெங்கால் பூரியில் கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் ட்ராவலிங். அப்போ இங்கே வந்து ஜெகதீஷ் கண்டுபிடி ஒரு பக்தர் இருந்தார்.
ஜெகதீஷ் கங்குலிக்கு வந்து ரொம்ப வயசாகிடும், அவருனால போய் யாருமே போக முடியாது. அவர் கண்பார்வையில் மன்னிப்படும், ஐந்தாயிரத்துல கண்ணெல்லாம் போயிடும் இல்லையா, சரியாக பார்க்க முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது, உடம்பு ஒத்துழைக்காது. ஜெகதீஷ் கங்குலிக்கு ரொம்ப வருத்த மனதில், என்னால் போய் பவானை செய்ய முடியே, பவானியர் அடையாளத்தில் போய் கலந்துக்க முடியே, ஜெகநாதன் தரிசனம் பண்ண முடியே அப்படின்னு கேட்க அழகு. நான் உயிரோடு என்ன புரியும், நான் வைஷ்ணவர் வந்து கிருஷ்ணபக்தி பரிசோதனை வைஷ்ணவர் வந்து பக்தர் வந்து பவானியை அன்பு அதிகரிச்சு, இந்த அன்பு அதிகரிக்கும் போது ஒரு பத்து நாள் பவானி பிரிவு தாங்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கும் பக்தியில், அதனால் நம்ம பவானியில் அன்பு வந்து ஒரு அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்பு இல்லைன்னா மாதிரி வர மாட்டோம் இல்லையா, கிருஷ்ணா மேலே அன்பு இல்லைன்னா நம்ம யாருக்கு வர மாட்டோம், நாம சொல்ல மாட்டோம், பக்தி பண்ண மாட்டோம். நம்மகிட்ட அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பு வந்து உயர்ந்த நிலையில் இல்லை. நம்மளால் கிருஷ்ணா மறந்து இருக்க முடியாது, யாராவது சொல்ல முடியும், யாராவது சொல்லுங்கள் நான் கிருஷ்ணா மறந்து இல்லை பறக்க மேலே இருக்க முடியாது. மறந்துடும், பௌதிக வாழ்க்கை கஷ்டமாக நம்மளே மறந்துடணும் இல்லையா. பௌதிக வாழ்க்கை ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே இந்த உடல் ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, மனதில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா பக்தி பாதிக்க முடியும். அப்புறம் வந்து சொல்லுவாங்க எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, கோயில் வந்து கேட்போம், ரெண்டு வாரம் ப்ரோக்ராமுக்கு வர மாட்டாங்க, ஃபோன் பண்ணி கழிச்சு என்னாச்சும் உங்களுக்கு காரணம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ பக்தியில் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போது எல்லாருமே இந்த மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்களே இருக்கும், ஆனால் நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியாக பக்தருடைய சங்கத்திலிருந்து பகவான் நமக்கு உச்சேசிட்டே வந்தோம்னா நமக்கு பகவான். அந்த மாயாவுக்கு தான் வந்து கிருஷ்ணனுக்கு அன்பு கொடுக்கக்கூடிய இங்கே வந்து சைத்தன்ய மாம்பு ஐநாமத்தோடு கொடுக்குறாங்க. சைத்தன்ய மாம்பிட்ட தோட்டச்சை வந்து எல்லாரும் கங்கையில் நீராளி இருக்காங்க, சந்திரகிரகம் எல்லா பக்தரும் கங்கையில் போயிட்டு நீராளிச்ச வந்து ஹரி 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 கேட்கல, ஹரி 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 எல்லாம் பகவான் ஆப்பிட்டு சைத்தன்ய மாம்பு தோன்றச்சிய வந்து ஐநாமம் வெளியிருக்காங்க. சைத்தன்ய மாம்பு எங்கிறது தோன்றா எங்கிருந்து வராரு, சைத்தன்ய மாம்பு எங்கிறது வராரு, கோலோகம் தான் சைத்தன்ய மாம்பு கோலோகம் தான் வராரு, அவர் நாமும் கோலோகம் தான் வருது. கோலோகம் பேர் பார்த்தாங்கன்னா ஹரிநாம சக்தி, ஹரிநாம சக்தி வந்து கோலோகம் தான் வருது. சைத்தன்ய மாம்பு கோலோகம் தான் வராரு, சைத்தன்ய மாம்பு தொடர்ச்சி வந்து ஹரிநாம கழித்து வந்தாங்க. அப்போ ஜெகதீஷ் கங்குலிக்கு வந்து பகவான் தரிசனம் முடியாது ரொம்ப வருத்தம் ஆதரமாக இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு கனவுல வந்து கனவுல வந்து பகவான் சொல்ற, நீ வந்து என்னை தரிசனம் வர முடியும் வருத்தப்படாத, நாளைக்கு காலையில் வந்து நீ கங்கையில் பூச்சி வந்து அவர் மரம் நிலந்து வரும், அதை எடுத்து போய் நாலஞ்சு பேர் பத்திர கூடி போய் அந்த மரத்துக்கு போய் கார்பெண்டர் வந்துருக்க தச்சு வேலை பண்ணுறோம், அவருக்கு வந்து என்ன அழகாக வடிவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பெண்டருடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. யாரு யார் சொன்னீங்க? ஆ கூட இருக்கான, இப்போ நான் பிரசாத் அவர் கூப்பிடுவோம் ஞாபகம் வருது. ஓகே அப்போ கூப்ப போனா எல்லாம் ரெண்டு கை வச்சுட்டு இன்னொரு பக்தி
சாப்பிட தூங்கல எனக்கு பசியா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தருடைய பகவான் சாப்பிட்டு இப்படிதான் வழிபட ஆரம்பிச்சுது. அந்த இஸ்கான்ல வந்து இப்போ இஸ்கான் இந்த கோயில் வந்து இஸ்கான் டெம்பிள் மாயாவது இஸ்கான் டெம்பிள் வந்து இந்த பெருக்கான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்குது. வேளாவில் பகவானுக்கு யோகா ஆரத்தி எல்லாமே இப்போ ஜெகநாத் வந்து பொறுப்பாளர் வந்து வசூல் பண்ணுவோம். ஏன்னா பக்தர்கள் வந்து கரெக்டாக போகணும். இஸ்கான்ல வந்து வேலை வரைக்கும் போகிற ஆரத்தியெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம். இந்த மாதிரி பகவானுக்கு போனோம்னா அந்த ஜெகநாத் வந்து வந்து எல்லா ஆரத்தையும் அது மாதிரி வருஷம் வருஷம் ஜீவ நிறையா பொருள் கிராண்டாக பண்ணுவாங்க. ஊருக்கு இது போட் ஃபெஸ்டிவல் கிருஷ்ணா வந்து போட்டில் வச்சுட்டு இங்கே வந்து போட்டு வச்சுருவோம். படகுல வந்து கிருஷ்ணா வந்து போவாங்க. நானே யாத்திரா பூரியில் என்னென்ன நடக்குதோ அதே மாதிரி வெளிப்படையும் கிடையாது. ஜெகநாத் ரொம்ப நன்றி வாய்ந்தவர். இந்த ஜெகநாத் பிரகாசம் பண்ணுவோம். நம்ம எல்லாம் கிருஷ்ணர்கள் அன்புவாகணும். பக்தர்கள் முன்னேற்றாடையும் பகவான் நாமத்து சித்திரங்களாக உதவிக்கணும். அப்படியே சைத்தமா அப்படின்னு இருக்கும். ஏன்னா சைத்தமாக ஜெகநாத் வேறையில் இந்த குழுவில் கல்வி ஊரில் சீ கைத்தறி மாவட்டம் சுகாதாரம்
தேவரங்கிறது பின்னாமல் அவர் அப்புறம் அழகு இந்த விவரத்தை தோண்டி பகவானின் நாமம் அவருடைய நாமத்தை அவரே பிரச்சாரம் செய்யப்படுறார். ஒரு பக்த நாயகி தோண்டிட்டு ஒரு கிராமத்தின் நகரத்தில் அதெல்லாம் வச்சு பிரச்சாரம் செய்யப்படுறாரு. அந்த கோவிலுக்கு நான் காரணம் நினைக்கிறேன். அப்படியா? அப்போ அவர் நான் பார்க்கணும் கிருஷ்ணாவுடைய அந்த தைத்திர மாவட்ட ரூபத்தை தான் தரிசிக்கணும். மாரதேவியாக மாரதேவியிலிருந்து கைலாசத்திலிருந்து இங்கே வரணும். இது வந்து சுமந்த தேவி, அவங்க சுமந்த தேவி பெருமாள். அவங்களுடைய திருநாமத்திலே இந்த தீபம் சுமந்த தீபம் நடக்கும். பின்னாடி அவங்களுடைய டெம்பிள் கோயில் இருக்கு. பின்னாடி வந்து சுமந்தா தேவி பாரதி தேவிக்க வந்து தவம் செய்யணும். அவர் மேலே தவம் சைத்திர மாதத்தை சந்திக்கணும். அவங்களுடைய தவத்தை சந்தோஷமாயி சைத்திர மாதத்தை சிக்ஷமான சைத்திரனுடைய அழகு ஸ்ரீராம் மாயாபுரி ஆதரவாசி ஸ்ரீரூபாதி ஓர்க்கு.